விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட நாங்குநேரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கூறினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாங்குநேரி தொகுதியில் 299 வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றும் அதில் 36 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் கூறினார். காம்பினேஷன்ஸ் வந்து ஆர்ஓ அண்ட் பிரின்சிபல் ஏஆர்ஓ நாங்குநேரி தாலுக் ஆஃபீஸில் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் வந்து மண்டே மார்னிங், தட் இஸ் 23rd மார்னிங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் இப்போதைக்கு, தட் இஸ் 1/1/2019 குவாலிஃபைங் டேட்டா வந்த எலக்டோரல் ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரோலு படி மொத்த பாப்புலேஷன் வந்து 256,414. 299 பூத்ஸ் ஆர் தேர், போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர் இன் நாங்குநேரி. ஸோ 299 பூத்ஸில் 36 இஸ் வல்னரபிள் அண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்சோ வீட் பண்ணுவோம். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் அக்டோபர் 21 இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமுள்ள 275 வாக்குச்சாவடிகளில் 6 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 9 பறக்கும் படை மற்றும் 9 நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா்.